ஹலோ வீவர்ஸ், சனி செவ்வாய் உருவாக்கக்கூடிய சடாஷ்டக யோகத்தின் மூலமாக வருகின்ற நாட்கள் ஒரு குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்த்தால், தனுசு ராசி, மிதுன ராசி மற்றும் சிம்ம ராசி. இந்த மூன்று ராசிக்காரர்கள் இனி வரப்போகின்ற நாட்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாய் வரக்கூடும். எனவே இந்த சடாஷ்டக யோகமானது எப்போது ஆரம்பிக்கிறது, எப்போது முடிவடை எவ்வளவு நாட்கள் இந்த மூன்று ராசினர்கள் இனி வருகின்ற நாட்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்பது குறித்த பல முக்கியமான டீடைலான தகவலை தான் நம்ம தெரிந்து கொள்ள போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வேத ஜோதிடத்துல கிரகங்களுடைய ராசி மாற்றங்களின் போது சிலருக்கு சுபமான பலன்களும் சிலருக்கு பாத்தீங்கன்னா பாதகமான விளைவுகளையும் உருவாக்கும் என்பது இயற்கையான ஒரு விஷயம்தாங்க. இப்படி உருவாகக்கூடிய யோகங்களின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ அந்த வகையில் தான் மே 10ஆம் தேதி மிகவுமே மோசமான சடாஷ்டக யோகமானது தற்போது உருவாக உள்ளதுங்க. இந்த யோகமானது செவ்வாய் மற்றும் சனியால் நமக்கு உருவாக போகுது. நவ கிரகங்களில் தைரியம், வீரம் ஆகியவற்றுடைய காரணியாக கருதப்படுகின்ற செவ்வாய் மே 10ஆம் தேதி பலவீனமான ராசியான கடக ராசிக்குள்ள நுழைய போகிறார். இப்படி செவ்வாய் கடக ராசிக்குள்ள நுழையும் போது சனி செவ்வாயால் 6-8 என்னும் சடாஷ்டக யோகமானது உருவாக போகுது. செவ்வாய் இந்த கடக ராசியில ஜூலை 1ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். இதனால இந்த சடாஷ்டக யோகத்தின் தாக்கமானது ஜூலை மாதம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மே 10ஆம் தேதி தொடங்கி ஜூலை மாதம் வரைக்கும் இதனுடைய தாக்கமானது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த சனி செவ்வாயால் உருவாகக்கூடிய சடாஷ்டக யோகத்தால சில ராசிக்காரர்களுக்கு மோசமான மற்றும் பல பிரச்சனைகளை தரக்கூடிய வகையில் அமைய போகிறதுங்க. அதாவது அந்த ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்த்தால், மிதுன ராசி, சிம்ம ராசி மற்றும் தனுசு ராசி. இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு தான் தற்போது சடாஷ்டக யோகத்தின் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையில் இனி வருகின்ற நாட்கள் கவனமாக இருக்க வேண்டும். இதற்காக இந்த மூன்று ராசிக்காரர்களுமே கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து இந்த பிரச்சனை தான் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிகின்ற பட்சத்தில் அந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருந்துட்டு வரும்போது அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருவதையே நம்ம தவிர்த்து கொள்ளலாங்க. இதற்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளே அமைஞ்சிருக்குங்க. ஸோ இதற்காக நீங்கள் பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸோ இந்த மூன்று ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடங்களில் இந்த சடாஷ்டக யோகத்தின் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீங்க இனி வருகின்ற நாட்கள் நடந்து கொள்ளும் போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்க முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளலாம். மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு சடாஷ்டக யோகமானது மிகவுமே தீங்கு விளைவிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைய போகிறது என்று சொல்லலாங்க. இனி வரப்போகின்ற நாட்கள் நீங்கள் எது செய்வதாக இருந்தாலும் யோசித்து பொறுமையாக செய்ய வேண்டிய காலகட்டமாகவே உங்களுக்கு அமைய போகிறது. காரணம் என்னன்னா, செவ்வாய் மிதுன ராசியில 2வது வீட்டிற்கு செல்ல போகிறார். இதனால இந்த காலகட்டத்தில் பண இழப்பிற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருப்பதால பண விஷயத்தில் அஜாக்கிரதை காட்டவே கூடாதுங்க. பெரிய அளவு பணமாக இருந்தாலும் சரி, இல்லை என்றால் கொஞ்சமான பணமாக இருந்தாலும் சரிங்க, பண விஷயத்தில் அஜாக்கிரதை காட்டக்கூடாது. அதே போல யார்கிட்டயாவது பணத்தை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, வாங்குவதாக இருந்தாலும் சரிங்க, உரிய ஆவணங்களை மேற்கொள்படி நீங்க செய்துட்டு வருவது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும். இதன் மூலமாக நீங்க பண இழப்பை தவிர்த்து கொள்ள முடியுங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களானது ஏற்படலாம் என்பதால் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாக்குவாதங்களானது குடும்பத்திலையும் சரிங்க, நீங்கள் தொழில் செய்யக்கூடிய சக ஊழியர்களுடனும் சரிங்க, நிறைய வாக்குவாதங்களானது ஏற்படலாம். அதன் மூலமாக சில பிரச்சனைகளானது வெடிக்க ஆரம்பிக்கும் என்பதன் காரணத்தால் இனி வரப்போகின்ற நாட்கள் சற்று
எல்லா விஷயங்களிலுமே அனுசரணையாக நடந்துக்கோங்க. சில இடங்களில் விட்டு கொடுத்து போய்விடுவது நல்லதாக இருக்கக்கூடுங்க. இல்லாமல் இது இல்லாமல் நம்ம தொடர்ந்து பேச 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 அந்த வார்த்தைகளானது வாக்குவாதங்களாக மாறி பிரச்சனையை உண்டு பண்ணிடும் அப்படிங்கிற விஷயத்த மனதில் வைத்துக்கோங்க. பேசும்போது வார்த்தைகளை கவனிக்க வேண்டியது அவசியமாகும். இல்லாவிட்டால் அதுவே பல பிரச்சனைகளை வரவழைத்து விடுங்க. பேசுனதுக்கு அப்புறமேட்டு ஏண்டா இப்படி பேசணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா சிரிச்சு ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. என்ன வார்த்தையை யார்கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கிற விஷயத்த அறிந்து பேசுங்க. முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக போய்விடுவது நல்லதாக இருக்கக்கூடுங்க. இப்போது நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கோங்க. மேலும் முதலீடு செய்ய நினைத்தால் அதை தவிர்த்து கொள்வதும் நல்லதாக இருக்கக்கூடுங்க. இந்த யோகத்தால் குடும்பத்தை பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். சொத்து பிரச்சனைகளும் அவ்வப்போது வரலாம் என்பதால் சிறிது கவனமாக இருந்துக்கோங்க. பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாய் வரக்கூடும் என்பதால் உங்களுக்கு கொடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் உரியபடி செய்து வைத்து விடுங்க. அதே போல் யார்கிட்டையும் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு இருந்துட்டால் பிரச்சனைகள் ஏதும் வராது. சிம்மராசி நேயர்களே, சடாஷ்டக யோகத்தின் மூலமாக சிம்மராசி நேயர்கள் இனி வரப்போகின்ற நாட்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். காரணம் என்னென்னா, செவ்வாய் 12 வீட்டில் இருப்பதால் செலவுகளானது அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. ஸோ தேவையில்லாத வின் விரைய செலவுகளானது அதிகமாக ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. நீதிமன்ற வழக்குகளை சந்திக்க வேண்டியதாய் வரக்கூடலாம் என்பதால் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. விழிப்புணர்வுடன் நடந்துக்கோங்க. அப்போது தான் இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகளை உங்களால் தவிர்த்து கொள்ள முடியுங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்க நேரிடலாம். அதாவது உங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது, ஆனால் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாத்தையும் நீங்கள் சந்திக்க வேண்டியதாய் வரக்கூடும். தேவையே இல்லாமல் மன சங்கடத்தை அனுபவிக்க வேண்டியதாய் வரக்கூடும் என்பதால் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் தேவையில்லாமல் பயணம் செய்ய வேண்டியதாய் இருக்கக்கூடுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் தான் பிரச்சனையை ஏற்படுத்தி விற்றும். மன உளைச்சல்களானது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடுங்க. உங்களுடைய தாயுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்திட்டு வருவது நல்லதாக இருக்கக்கூடும். அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் சரிங்க, கவனமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு என்ன ஃபுட்டு ஒத்துக்குமோ அதை மட்டும் சாப்பிடுங்க. தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா சில எக்ஸ்ட்ராவாக நம்ம ஃபுட்டை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு புதுசான ஃபுட்டை ட்ரை பண்ணாதீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை கொடுத்துவிடும். இதை நீங்கள் தவிர்த்து கொள்வதற்கு யோகா மெடிடேஷன் போன்றவை எல்லாம் செய்துட்டு வாங்க. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு சடாஷ்டக யோகமானது மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. ஆல்ரெடி தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையிலேயே நிறைய பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கின்ற இந்த பட்சத்தில் இப்போது இதுவும் பார்த்தீங்கன்னா பிரச்சனையாகவே அமைஞ்சிருக்கு. காரணம், 8வது வீட்டிற்கு செவ்வாய் வருவதால் இந்த காலகட்டத்தில் எதிரிகளிடம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகும். உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்புகள் உள்ளதால் அதிலும் ஏற்கனவே ஆரோக்கிய பிரச்சனைகள் கொண்டவர்கள் இந்த காலகட்டத்தில் மிகவுமே கவனமாக இருக்க வேண்டுங்க. விபத்து ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதால் வாகனத்தை ஓட்டும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகும். திருமணமானவர்களுடைய வாழ்க்கை துணையுடன் சில கருத்து வேறுபாடுகளானது அவ்வப்போது சந்திக்கலாம் என்பதால் சற்று விழிப்புணர்வுடன் இருந்துக்கோங்க. அவ்வப்போது பார்த்தீங்கன்னா சில இடங்களில் நம்முடைய கணவர் தானே, நம்முடைய மனைவி தானே அப்படின்னு விட்டு கொடுத்து போவதன் மூலமாக குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த மறந்துடாதீங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 3 ராசிக்காரர்கள் தான் இனி வரப்போகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா சற்று கவனமாகவும் விழிப்புணர்வுடனும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். இல்லாவிட்டால் சில பிரச்சனைகளை அவங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்க நேரிடலாம். எனவே தனுசு ராசி, சிம்ம ராசி மற்றும் மிதுன ராசி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த 10ஆம் தேதியில் இருந்து வரப்போகின்ற
ஜூலை மாதம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் கடகராசியில் அமர்ந்து பயணம் செய்ய போகிறார். இதன் விளைவாக செவ்வாய் மற்றும் சனியுடைய இணைவின் காரணமாக சடாஷ்டக யோகத்தின் மூலமாக சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம் என்பதை அவங்களும் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல இனி வருகின்ற நாட்கள் நடந்து கொள்ளட்டும். மேலும் இந்த சடாஷ்டக யோகத்தின் மூலமாக உங்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு தினந்தோறுமே வழிபாடு செய்து கொண்டு அன்றைய நாளை தொடங்குங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஓரளவுக்கு நீங்க ஆரம்பிக்கும். இந்த தகவலை மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.